ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டான வெண்டைக்காய் சாதம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுவும் ப்ரெஷர் குக்கரில். வாங்க, டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு, ஹாஃப் டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பொறிஞ்சு வரட்டும். நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ரெண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம டப்புன்னு சில டைமில் வந்து பாத்திரத்தில் செஞ்சுட்டு நம்ம சாதம் வச்சு கலரணும் அப்படின்னா வெண்டைக்காய் சேர்த்துக்கு சில டைம் டைம் எடுக்கும். நமக்கு டைம் இல்லை, டைம் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் செய்யலாம். டேஸ்ட் நல்லா ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப வளவளப்பு தன்மை அந்தளவுக்குலாம் இல்லை. ஏன்னா நம்ம நல்லா ஓரளவு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்படி அரிசி உள்ளே சேர்த்து வேக வச்சதுனால நமக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருந்தது. இப்போ நமக்கு வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவு சாம்பார் மசாலா அல்லது குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு மசாலா எதுவும் சேர்க்காதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. சாம்பார் மசாலா அல்லது குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது வந்து ரெண்டு டம்ளர் அளவு அரிசி இருக்கும், அந்த அளவு அரிசிக்கு நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மிளகாய்த்தூள் சாம்பார் மசாலா காரம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம மிளகாய் எதுவும் சேர்க்கலாம். ஏன்னா பசங்க சாப்பிட்றது, எதுக்கு மேலே காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எப்படிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஓரளவு நல்லா மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். நம்ம அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து ஒன் ஹவர் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போவும் போல். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அலசி எடுத்தது அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியும் சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம குக்கரில் என்ன ரைஸ் பண்ணாலுமே மறுபடியும் நல்லா கலந்து விட்டு செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அல்லது இல்லை மசாலாலாம் கீழே படிஞ்சிடும், அரிசி மட்டும் மேலே வந்து வெந்து சாதமாக நிற்கும். ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நம்ம பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ரெண்டு மிளகாய் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இப்போ கலந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருப்பேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. நமக்கு டோட்டல் நமக்கு 10 to 15 minutes தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். நம்ம கட் பண்ணுற டைத்துலேருந்து நமக்கு சூப்பராக ஈஸியான கம்மியான டைமில் ஹெல்த்தியான வெண்டைக்காய் சாதம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூலுக்கு சில டைம் வீட்டில் வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், டைம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என் பையன் வெண்டைக்காய் சாதம் நல்லா சாப்பிடுவான். வெண்டைக்காய் புளிக்குழம்பு நல்லா சேர்ப்பாங்க. இன்றைக்கி சரி குக்கரில் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணேன். சரி, இது வெண்டைக்காய் குக்கரில் வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா திருப்பி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காய் சாதத்தோடு இன்றைக்கி நம்ம முட்டை சேர்த்து சாப்பிட போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு, இன்றைக்கி முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வணங்க, முட்டையே நம்ம இந்தமாதிரி கட் பண்ணி கொடுத்தா கூட பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்தமாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு சிலருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.